ஓம் சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் சில சமயங்கள் நம் மனதை கஷ்டப்படுத்துவது போல் சிலர் பேசுவார்கள். அவர்கள் நம் உடன் தான் இருப்பார்கள். ஆனால் நமக்கு அப்படி எதிராகவே, நமக்கு நேராகவே, நீ இப்படித்தான் என்று பேசிடுவார்கள். நாம் நினைத்து கொண்டிருப்போம், அவர்கள் நமக்கு புரிந்து, நம் மனம் புரிந்து நடந்து கொள்கிறார்கள். நம்மை பற்றி அனைத்துமே அவர்களுக்கு தெரியும் என்று. ஆனால் எப்பொழுது எதை பேசி நம்மை மனதை கஷ்டப்படுத்துவார்கள் என்பது தெரியவே தெரியாது. ஏனென்றால் எப்பொழுதுமே நாம் அவர்களே நம்பி இருக்கிறோம். நம்மை அவர் காப்பாற்றுவார் என்று நினைத்தும் அவரை சுற்றியே இருக்கிறோம். ஆனால் சில சமயங்கள் அவர் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில விஷயங்களை பேசும் பொழுதும் நம் மனம் காயப்படுமோ என்று யோசிக்காமல் சில விஷயங்களை பேசும் பொழுது நம் மனம் வலிக்கும் அளவுக்கு வேறு எந்த இடத்திலும் வலித்திருக்காது. அதுதானே உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்தது? எல்லாமே தெரியும். நமக்கு ஏதாவது ஒன்றா என்று இருந்தால் நிச்சயமாகவே நம் துணையானது நம்மை காப்பாற்றும் என்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது எந்த ஒரு இடம் கிடைத்தாலும் அந்த இடத்தில் உன்னை அசிங்கப்படுத்தி, எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்தி, எந்த ஒரு இடத்திலும் ஆதரவே இல்லாமல் உன்னை தனியாக விட்டு விட்டு எல்லாரிடத்திலும் அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதற்கெல்லாம் ஆமாம், இவள் இப்படித்தார் என்று சொல்லி இன்னும் அதிகமான காயத்தை ஏற்படுத்துகிறார். தங்கமே, உன்னுடைய துணையானது உன்னை கஷ்டப்படுத்துகிறது தான். நான் இல்லை என்று ஒரு நாளும் மறுக்க மாட்டேன். உன்னுடைய துணையை நான் புரிய வைக்கிறேன். நீ எப்படிப்பட்டவள், எப்படி அவர்களை நீ எல்லாம் பார்த்து கொள்கிறாய் என்று நான் நிச்சயமாகவே புரிய வைக்கிறேன். நீ கலங்காதே, நீ அழுவதே, நீ எப்பொழுதும் அழுது கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் எல்லா கவலைகளும் ஓடிவிடாது. அப்பொழுதுதான் இன்னும் அதிகமான கவலைகளே வரும். கவலைகளை எப்பொழுதும் தூக்கி சுமக்க கூடாது என்று சொல்லியிருக்கேன். என்னுடைய தங்கமே, உன்னுடைய ஆறுதலாக நான் இருப்பேன். உனக்கு துணையாக நான் இருப்பேன். நான் ஒன்றும் மனிதன் அல்ல. எப்பொழுதும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி மாத்தி மாத்தி பேசுவதற்கு நான் மனிதன் அல்ல. நீ எப்படிப்பட்டவள், உன் குணம் என்ன, நீ எப்படி நல்ல பிள்ளையா இல்லையா என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்குவதை விட்டுவிட்டு என்னை புரிந்து கொள்ள சாயிருக்கிறார் என்று நம்பு. ஆனாலும் உன் மனதில் காயங்கள் இருக்கிறது எனக்கு நன்றாகவே புரிகிறது. நான் எவ்வளவோ ஆறுதல் செல்லலாம், எவ்வளவோ வாழ்க்கையில் செல்லலாம், ஆனால் எவ்வளவோ வாழ்க்கையில் நான் நல்ல விதமாகவே வாழ்க்கையை மாற்றி கூட அமைக்கலாம். ஆனால் பேசிய வார்த்தைகள் பேசியது தானே தங்கமே, பேசியவர்கள் வார்த்தை பேசிவிட்டார்கள். அதை மாற்ற முடியாது. மறந்துவிட்டு நான் தரும் இன்பத்தை அனுபவித்துக்கொள். எல்லாம் மாறிவிடும். சந்தோஷங்கள் வரும். இன்பங்கள் உனக்கு நிலையானதாக இருக்கும். யார் எது சொன்னாலும் காதில் வாங்க வேண்டாம், மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். அனைத்து இடத்திலும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் எப்பொழுதும். ஓம் சாய்ரா.